வெறும் இட்லியில் நெய்யை ஊற்றிட்டு இந்த கார சட்னியோடு நீங்கள் திரட்டி சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடித்த பிறகு தரமான ஒரு ஃபில்டர் காஃபி. அந்த காலத்தில் தியாகராஜ பாகவதர், பிவி சின்னப்பா ஆரம்பித்து, அடுத்த ஜெனரேஷன் எம்ஜிஆர் சார், தேங்காய் சீனிவாசன், நாகேஷ், சோ ஸ்ரீகாந்த், வி கோபாலகிருஷ்ணன், வி கே ராமசாமி எல்லாம் வருவாங்க. இப்போ சிம்பு சூர்யா சிவகார்த்திகேயன் எல்லாம் வருவாங்க. சிம்பு சிவகார்த்திகேயன் சூர்யா சிவகார்த்திகேயன் எல்லாம் வருவாங்க. எப்பவுமே வராங்க இல்லையா, இந்த மாதிரி செலிபிரிட்டி நிறைய பேர் வராங்க. ஜட்ஜஸ்லாம் வருவாங்க, நீதிபதி ஐயா மோகன் ஐயா வருவாங்க, அப்புறம் ஜோதி சார், ஜெயலலிதா வக்கீல், டிஜிபி துரை சார் இருக்கும்போது, ஸ்ரீபா சார் இருக்கும்போது, கிழக்கதி மேடம் அடிக்கடி வருவாங்க, சுப்பிரமணிய சாமி, சந்திரலேகா, எச் ராஜா, இளகணேசன், ஸோ எல்லா தரப்பட்ட மக்களும், பாடகர்கள் கர்நாடக வீரமணி சார், குன்னக்குடி வைத்தியநாதன், ஸோ அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எல்லா தரப்பட்ட மக்களும் எங்க கடையை ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் வருவாங்க. இத்தனை லெகசியை மெயின்டைன் பண்றீங்க, ராயல் தனித்துவம் ஒன்றும் இல்லை, பூண்டு வெங்காயம் மேக்ஸிமம் நாங்கள் சேர்க்க மாட்டோம், ரெண்டாவது கலப்படமான பொருள் சேர்க்க மாட்டோம். ஸோ பியூர் என்ன அதை மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுப்போம், இல்லை எல்லாமே சுட சுட கொடுப்போம். நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும், இந்த அதுதான் உங்களை உங்கள் உட்கார வைக்கிறது. ஒரு பத்து நிமிஷம் எத்தனை பேர் வரீங்க பார்த்தா அதுக்கேற்ற நாங்கள் ரெடி பண்ணி தான் உங்களுக்கு பாதி ரெடியாக போதும் உங்களுக்கு உள்ளே கொடுப்போம். ஸோ எல்லாமே சூடாக கொடுப்போம், சர்வீஸ் நல்லாயிருக்கும், சட்னி சாம்பார் கொஞ்சம் ஆழமாக கேட்டு கொடுப்போம். எது எதுவுமே ஆறி இருக்காது, எதுவாக இருந்தாலும் சூடாக தான் கொடுப்போம். நீங்களே ஆறுனது கேட்டால் உள்ள இந்த மிச்சம் இது எடுத்து கொண்டு கொடுத்துருவோம். அர்ஜென்ட்டு பரவாயில்ல, ஆறுனா பரவாயில்ல கொடுனா அங்கே இருக்கிற இட்லி ரெண்டு இட்லி ரெண்டு வடை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். மற்றபடி நீங்கள் உட்கார ஐசா கூட வரேன், பந்தி முறை தான் இங்கே. ஆமாம், இந்த தனித்தனியாக இண்டிஜுவல் கவனிக்க ரொம்ப கவனிக்க மாட்டோம். ஸோ ஒரு 15 பேர் ஒன்றா உட்கார் போது எல்லாமே சூடாக கொடுத்து ஒன்றா ஈவனாக கவனிச்சிருவோம். அப்போ விறகு அடுப்பு எங்களுக்கு, இப்போ தான் கேஸு, அப்போ கையில் தான் அரைப்போம் மாவுலாம். ஸோ எல்லாமே தேவைக்கேற்ற மாதிரி அப்பப்போ கஸ்டமரை பார்த்து பார்த்து தான் ரெடி பண்ணுவோம். இடம் கொஞ்சம் நல்லா சேலமாக இருக்கும், பட் டேபிள் கம்மி. இப்போ இடம் சின்னது, டேபிள் ஜாஸ்தி, அட்ஜஸ்ட் பண்ணுறேன், வேறு வழி இல்லை எங்களுக்கு. மெனுவாக வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொங்கல், எதனால அந்த மாதிரி பெரிய மெனு வருது? இல்லை அதாவது என்ன சொல்கிறது, தாத்தா அப்பா என்ன சொல்லி கொடுத்தா அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்குது, நம்ம கெப்பாசிட்டிக்கு இது முடியும். ஸோ அவங்க கற்றுக் கொடுத்த இட்லி வடை பொங்கல் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஈவினிங் ரவா தோசை, பிளைன் தோசை, அடை போண்டா, ஸ்வீட்டு, காஃபி, காலையில் 7-10, அந்த 3-8 கணக்கு தான் டைமிங்கு. சண்டே மட்டும் ஆஃப் டே தான், மார்னிங் மட்டும் தான், ஈவினிங் லீவ் எப்பயுமே. ஸோ ஃபெஸ்டிவல் டேஸில் மார்னிங் மட்டும் இருக்கும், ஈவினிங் கொஞ்சம் கேட்டுட்டு வரணும், சில நேரம் லீவ் விட்டுருவோம். ஸோ இது இவங்க கற்றுக் கொடுத்த ஒரு மெனுவை தான் நாங்கள் தாத்தா கிட்ட, அப்பா கத்தாரு, அப்பா கிட்ட இருந்து அண்ணா கற்றுக்கிட்டாரு. ஸோ இதை கரெக்டாக நல்லா பண்ணால் போதும் அப்படின்னா எல்லாமே எல்லா இடத்தையும் கிடைக்குது நமக்குன்னு. இது இந்த 3 ஐட்டம் இங்கே நல்லா கிடைக்கும்னு சொல்லி வர்றவங்க மட்டும் தான் நம்மளை நம்பி வராங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இருந்துட்டுருக்கோம்.